கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. கல்வி அறிவை விட வேறு எதுவும் சிறந்தது இல்லை. 12 வகுப்பு முடித்த மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய தாங்கள் விரும்பியபடி உயர்கல்வி படிப்பதற்கு வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளன. உயர்கல்வியில் சேர இருக்கும் மாணவர்களுக்காக பொறியியல் மருத்துவம் தவிர்த்து கல்வித்துறையில் நிறைய புதிய கல்வி வாய்ப்புகள் தோன்றியுள்ளன. செயற்கை நுண்ணறிவு, டேட்டா சயின்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், ஊடக பொருளாதாரம், லிபரல் ஆர்ட்ஸ் உள்ளிட்ட பல புதிய படிப்புகள் மற்றும் பல தெரிந்திடாத படிப்புகளில் இருக்கும் வேலை வாய்ப்புகள் பற்றி அண்ணா பல்கலைக்கழக ஊடகத்துறை பேராசிரியர் அருள் செல்வன் கூறும் கருத்துக்களை தற்பொழுது கேட்கலாம். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸோட எக்ஸ்டென்ஷன். அதில் என்ன அட்வான்ஸ்டு கோர்சஸ் இப்போ முதல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதிலேயே வந்து டேட்டா சயின்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மருத்துவம், பொறியியல் தவிர வேறு என்ன படிப்புகள் என்று பார்த்தால் நிறைய படிப்புகள் இருக்கின்றன. பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ், பிஎஸ்சி பயாலஜி, ஏற்கனவே பழைய துறைகள் இருக்கும், பாட்டனி, ஜுவாலஜி, அதாவே வந்து இப்போ கொஞ்சம் மாடர்னாக வந்து பிளான் பயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோ சயின்சஸ், இது மாதிரி நிறைய புது துறைகள் இருக்கின்றன. ஊடகம் தொடர்பாகவே முதலெல்லாம் மாஸ் கம்யூனிகேஷன் இருக்கும், ஜேர்னலிசம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊடகத்தில் மட்டுமே வந்து 15-20 படிப்புகள் இருக்கின்றன. காட்சி தொடர்பியல், விஷுவல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மீடியா, மீடியா மேனேஜ்மெண்ட், மீடியா எக்கனாமிக்ஸ், இது மாதிரி நிறைய படிப்புகள் ஊடகம் தொடர்பாகவே நிறைய இருக்கின்றன. என்னென்ன புதிய படிப்புகள் வந்துள்ளது? சயின்ஸ், சோசியல், செயற்கை நுண்ணறிவு பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியுடன் செய்தியாளர் வசுந்தரா.